சூன்யா பாரு, இவனுக்கு பேரு மைனரா. ஏண்டா கும்பிட்டு கோழி மீது ஒரு கோழி கூட சரியில்லையே, எல்லாம் முட்டை வச்சு கோழிங்க. ஏன் சம்பர மைனர் இங்க என்ன பண்றாங்க? பொம்பளை பிள்ளைங்க குளிக்கிற இடத்துல மைனரியா வலை வீசிட்டு இருக்காங்க. மீன் மாட்டிச்சு அங்கேயே, இது வரைக்கும் ஒரு குஞ்சு கூட மாட்டிச்சு. மீன் குஞ்சு சொல்லுங்க. ஏன் மைனர் மச்சான், காலா காலத்துல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காம இப்படியே குளிக்கிற பொண்ணுகளை பாத்துக்கிட்டு இருக்கீங்கள, இது உங்களுக்கே நல்லா இருக்காங்க? அழகு தகுந்த பொண்ணு கிடைக்கலையே. ஓ அழகு, அதை ஏன் கேக்குறீங்க? ஆண்டிப்பட்டியில ஒரு பொண்ணை பார்த்தாங்க, அதுக்கு மூக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டேன். நீ ஒரு பொண்ணு பார்த்தாங்களா, இதே பொறுத்துக்க முடியாது. ஏண்டா உன்னை விட கருப்பாக ஒரு எறும்பு கண்டுபிடியா இருந்துச்சு. அது சரி, உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணா இருந்தா நீ கல்யாணம் பண்ணிக்குவ? இந்த ஊர்லயே அப்படியாப்பட்ட பொண்ணு இருக்கூடாது, இந்த ஊர்லயே அவ்வளவு பெரிய குடும்பம் இருக்கூடாது. இவனை எப்படி மாற்றது? இருக்கு, நீ சொல்ற மாதிரி பொண்ணு இருக்கு, ஆனா ஒண்ணு, பொண்ண பார்த்தா தாலி கட்டாம விட மாட்டாங்க. சமதம்தான், சமதம்தானே? தேங்காய் வாங்கிக்கலாமா? அஞ்சு தாறு வாழைப்பழம், 50 தேங்காய், 100 லட்டு, 100 ஜிலேபி, 100 முறுக்கு. நீ சொல்றத பார்த்தா பொண்ணு பார்க்க போறவா தெரியலையே, செத்த வீட்டுல படையல் போடுற மாதிரி இருக்கு. பெரிய குடும்பம் சொன்ன, வீட்டை பார்த்து அப்படி தெரியலையே. வீட்டை பார்த்து ஆளை எட போடாத, நேர்ல பார். பொண்ண பெத்த பெரிய மனுஷா. நீங்க வந்து என்ன பண்ண, பொண்ண கூப்பிடுங்க மண்டோதரி. இதுவா பொண்ணு? ஏன் பொஞ்சாதீங்க, அவ்வளவு இளமையா இருக்கிறான். ஐயோ ஐயோ, பயப்படாத. என்ன மாமா பண்றாங்க? மாப்பிள்ளைக்கு மரியாதை பண்றாங்க மாமா. அவசரப்படுறான்ல, பொண்ண கூப்பிடுங்க. டீமா கடோத்கஜா. மாமா இன்னும் நிறைய இருக்கு. யார் மாமா இந்த யானை குட்டிங்க? அப்படி எல்லாம் வித்தியாசமா சொல்லாதீங்க மாப்பிள, இது என்னோட செல்ல பிள்ளைங்க. மாமா பொண்ண கூப்பிடுப்பா. அம்மா சாவித்ரி. யாரு மாமா இந்த குட்டியானே? எனக்கு பொண்ணு வேணாம், இந்த குடும்பம் வேணாம், இத கேட்டு யாரு தீனு போடுறது? டேய் கொண்டு வந்த ஜாமான வண்டியில ஏத்துக்கடா. வண்டியில ஏத்துறதா? அங்க பார். ஐயோ குடும்பமா யாது? காட்டியான குடுத்த மாட்டி விட்ட, நீ என்ன ஏமாத்திட்ட? நான் போறேன். போவாதீங்க மாப்பிள, விடியா சொன்னா கேளுங்க மாப்பிள. போறேன். என்ன கேட பெண் நினைச்சியா, தாலி இல்லாம எப்படி கல்யாணம் நடக்கும்? மாப்பிள இதா எங்க குடும்பத்துக்கு பரம்பரை தாலி, கட்டுங்க மாப்பிள. கவலைப்படாத தாலியை கட்டுற. என்ன பெரிய கருப்பு, உழுக போனவன் கலப்பைய தோல்ல போட்டு வந்து நிக்கிற? சோலையமா தீட்டு எடுக்க போறாள், மழை பேஞ்சிடும் இல்ல, அதுக்கப்புறம் உழுதுட்டா போகுது. எவ்வளவு ஈரநாயத்துக்குள்ள துணியெல்லாம் ஏன் எடுக்கிறவா? உனக்கு என்ன கூறு கெட்டு போச்சா? சோலையமா தீட்டு எடுக்க போறாள், மழை வந்துடும் இல்ல, பிறகு எப்படி துணி காயும்? ஏண்டி உச்ச வெயில் இப்படி அடிக்குதே, மழை வருமா? அது என்னடி அப்படி கேக்குறவா? வருஷா வருஷம் அப்படித்தானே நடக்குது, புலவை போட்டு அருள் இறங்கி சோலையம்மா தான் கையால அக்கடி சட்டை ஏந்தனான்டா? போட்டுக்கிட்ட மழை கொட்டாது, அவ வெட்டு கையால அக்கடி சட்டை ஏந்தனும், கொற்ற மலையிலேயே அதை அமர்ந்துடாம ஆட்ட ஆட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்பதான் காடு கரையெல்லாம் விளைஞ்சு நம்ம கவலை எல்லாம் தீருமுடி. Thank you.
என்னடி நெளிற? இதா ஏய் ஏய் ஐயோ மாமா வேண்ட மாமா, ஐயோ வேண்ட மாமா, மாமா வேண்ட மாமா, வேண்ட மாமா, ஐயோ. ஏய் சோலை மோரா, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து அவளை விருப்பம் தருமா? ஐயோ ஆறு கண் உங்க மேல மஞ்சள் தண்ணி ஊத்துனதே, இதை தொடச்சு விடுறியா? அடியே முதல்ல வீட்டுக்கு போய் ஒழுங்கா தாவணிய போட்டு மூடு. நான் எப்படி வேணாலும் ஆட்டி திருவேன், உனக்கு என்ன வந்துச்சா? இப்படியே போய் ஊர்ல எவன் மேல வேணாலும் உரசு, ஏன் ஆம்பளை மேல உரசுன உச்சி மாதிரி ஒண்ணு இல்லாம பறிச்சுட்டு பறிச்சு. ஏ மாமா, மஞ்சள் தண்ணி ஊத்தி வேட்டிலாம் நனைஞ்சு போச்சு, வீட்டுக்கு வரியா துவச்சு தரேன். இந்த கூத்த கேட்டியா? எனக்கு கூட மாதா ஒத்தாசையா இருக்கட்டுமேனு என் தங்கச்சிய கூட்டி வந்து வச்சிருந்த. வந்த ஒரு மாசத்துக்குள்ள என் புருஷனை மயக்கி கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவரை கூட்டிட்டு வழியே போயிட்டான். இதுக்கே நீ கவலைப்பட்டு இருக்க? கமுக்கமா ஒரு யோசனை சொல்றேன் கேளு. புருஷனுக்கு தெரியாம அவன் காலடி மண் எடுத்து வெள்ள துணியில முடிஞ்சு தலையடி கடியில வச்சு படு. உன் புருஷன் ஒன்னைய தவிர வேற எவ்வளையும் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். சௌத்ரி நீ கொஞ்சம் இறைச்சிருந்த என்ன, எவ்வளவு நல்லா இருக்கும். ஆசைய கட்டி பிடிக்கலாம்னா கைக்கு அடங்க மாட்டேங்குது. சரி அதை விட, விளக்கணைக்கலாமா? ஐயோ வாழாங்க, எனக்கு பயமா இருக்கு. விளக்கணைக்கேட்டா எனக்கு பயமா இருக்குமே. சௌத்ரி எப்படியாவது கஷ்டப்பட்டு முதலாத்திரி முடிச்சே கும்பிடாத. என்னைக்கலாம் என்ன கடா? எங்க வீட்டுல நாங்க மூணு பேரும் ஒன்னாதான் படுப்போம். தங்கச்சி போத்துல படுத்தாதான் எங்களுக்கு உறக்கம் வரும். தங்கச்சி எனக்கு முதலாட்டுறா எந்திரிக்கடா. ஐயோ 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 காட்டியானு மாட்டிக்கிட்டேன், காப்பாத்துங்க.